அருத்தந்தை டொமினிக் சாவியோ அவர்களுடைய குருத்துவ திருநிலை பாட்டினுடைய வெள்ளி விழாவுடைய நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கிற கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் மேதகு அந்தோனிசாமி அவர்களே, தஞ்சை விஜி அருட்தந்தை சுந்தரம் அவர்களே, அருட்தந்தை சபரிநாயகம் அவர்களே, எங்களை எல்லாம் எப்போதும் அரவணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற அருட்தந்தை மதுரை ஆனந்தம் அவர்களே, அருட்தந்தை தஞ்சை டோமி அவர்களுடைய வகுப்பு தோழர்களான அருட்தந்தையர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்துள்ள அருட்தந்தையர்கள், மேடைக்கு முன்பாக உள்ள அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அருமை நண்பர் பெர்னார்ட் அவர்கள், கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கத்தினுடைய சார்பாக வருகை தந்துள்ள மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் அந்தோனிசாமி ஜெரால்டு உள்ளிட்ட கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கத்தினுடைய சொந்தங்கள், மற்றும் இங்கு திரளாக வருகை தந்திருந்த கிறிஸ்துவ சொந்தங்கள், உங்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களையும் இந்த வெள்ளி விழாவுடைய நாயகருடைய வாழ்த்து வருகை தந்திருக்கிற அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். யோர்தான் நதிக்கரையில் திருமுழக்கு பெற்ற இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய அனுபவங்களை, தானும் பெற்றது போன்ற இறை உணவை அனுபவத்தை தன்னுள் தாங்கி, ஆபேலின் காணிக்கையை போன்று தன்னையே இறைப்பணிக்கு காணிக்கையாக்கி அருட்பணியாற்றி வருகின்ற அருட்தந்தை டொமினிக் சாவியோ என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற அருட்தந்தை தஞ்சை டொமினி அவர்களுடைய 25வது சில்வர் ஜூபிலியினுடைய விழாவிலே கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை பின்பற்றி இறைவாக்கின்படி எளியோருக்கு நற்செய்தி சொல்வது, ஆவியானவருடைய அந்த அருட்கொடைகளை உள்வாங்கிக் கொண்டு துன்ப துயரங்களில் சிறைப்பட்டோரை விடுவிப்பது, அது மட்டுமல்ல மிக அருமையாக திருப்பலியை நிறைவேற்றுவது, புனிதப்படுத்துவது போன்ற முக்கியமான பணிகளை செம்மையாக மேற்கொண்டு இறைமகன் ஆசியருடன் தாழ்ச்சியான அந்த இதயத்தையும் அனைவரோடும் நட்பு பாராட்டுகின்ற வகையில் இறை மக்களுடைய பொறுமையுடனும் இன்முகத்துடனும் பழகுகின்ற நற்குணங்களை பெற்றிருப்பதனால்தான் இந்த வெள்ளி விழாவினுடைய நிகழ்வில் இத்தனை பேர் அருமையாக திரண்டு வந்திருக்கிறீர்கள். அவர் எப்போதும் ஒரு கிரியேட்டிவாக திங்க் பண்ணக்கூடியவர், வித்தியாசமாக திங்க் பண்ணக்கூடியவர். அதனால்தான் எல்லோரும் இந்த வெள்ளி விழா கொண்டாடுகின்ற பொழுது திருப்பலியை முதலில் வைத்துவிட்டு இந்த மாதிரியான பாராட்டு விழாவை கடைசியில் வைப்பார்கள். அப்படி வைக்கின்ற போது பாதி பேர் போய்விடுவார்கள், வெறும் சேர் மட்டும்தான் இருக்கும், அதுக்கு மட்டும்தான் பாராட்டு விழா நடக்கும். இதை தெரிந்துதான் அருட்தந்தை தஞ்சை டொமினி அவர்கள் வித்தியாசமாக முதலிலே பாராட்டு விழா, அதுக்கு அடுத்தது தான் உங்களுடைய திருப்பலி என்று சொல்லி எல்லோரையும் அமர வைத்திருக்கின்ற அவருடைய வித்தியாசமான பண்பு அந்த பண்பு. அது மட்டுமல்ல, தான் பணியாற்றுகின்ற அத்துணை தளங்களிலுமே இறை அர்ப்பணிப்போடு செயல்பட்டு நற்பெயரோடு சிறந்து விளங்கியதன் காரணமாகத்தான் இன்றைக்கு 25 வருடங்கள் அருட்தந்தையாக பணியாற்றியதை சில்வர் ஜூப்ளி ஆண்டாக சிறப்பாக கொண்டாடுகின்ற சிறப்பை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அருட்தந்தையாக பணியாற்றுவது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு கல்யாணமாகி
குடும்பஸ்தனாக கூட இருந்துடலாம். அருட்தந்தையா ஆகுவது என்பது மிகப்பெரிய கொடுமை. இருந்தாலும் அதையும் தாங்கி கொண்டு, ஏன்னா நம்ம வீட்டில் ஒய்ஃப் மட்டும்தான் திட்டோம், இங்கே எல்லாரும் திட்டுவாங்க அவரை, அதெல்லாம் தாங்கி கொண்டு உள்வாங்கி கொண்டு தான் வந்திருப்பது எதற்காக, எந்த காரணத்திற்காக, எந்த லட்சியத்தை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை அதை கருத்தில் கொண்டு பணியாற்றுகின்ற அந்த அருட்தந்தையர்கள் கிடைப்பது மிகவும் அரிது. அதுவும் 25 ஆண்டுகாலம் மிக நிறைவான ஒரு வாழ்வை நான் நடத்தி காண்பித்திருக்கிறேன் என்கின்ற அந்த பெருமிதத்தோடு அவர் அமர்ந்திருப்பதை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே மகிழ்ச்சியுடன் உங்களை பாராட்டுகின்றோம். நீண்ட காலமாக அருட்தந்தையை எனக்கு நன்றாக தெரியும். எனக்கும் அவருக்கும் எப்படி ஒத்துப்போனது என்று சொன்னால், ஒரே ஒரு பாணியில்தான். இறைமணியுடன் இந்த சமுதாயத்திற்கு நம்மால் இயன்ற அளவிற்கு ஏதாவது செய்தாக வேண்டும், உரிமைகளை இழந்து நிற்கின்ற நமது கிறிஸ்துவ சமுதாய மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் காரணமாகத்தான் அதற்காக தன்னுடைய வேலை பழுவிலிருந்து கொஞ்ச நேரத்தை சிறிது ஒதுக்கிவிட்டு இந்த கிறிஸ்துவ சமுதாயம் அரசியல் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்கின்ற அந்த நல்ல எண்ணத்தோடு ஆய்வு செய்து நல்லது எது கெட்டது எது என்பதை துணிச்சலாக யாருக்கும் பயப்படாமல் தன்னுடைய கருத்துக்களை, அவர் நம்வாழ்வு பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்தாலும் சரி அல்லது இது மாதிரியான பங்கு தளங்களிலே அவர் பணியாற்றிய போதும் தன்னுடைய கருத்துக்களை துணிச்சலாக பேசிய ஒரு அருட்தந்தை யார் என்று சொன்னால் அது தஞ்சை டோமினி அவர்களை நான் குறிப்பிட்டு சொல்லுவேன். ஏனென்றால் இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளை ஏற்று தன்னுடைய வாழ்க்கை முறைகளை அமைத்திருந்தாலும் இந்த மண்ணிலே வாழ்கின்ற ஒவ்வொரு இந்தியனுக்கும் என்னென்ன உரிமைகள் இருக்கிறதோ அந்த உரிமைகள் சிறுபான்மை மக்களாகிய இருக்கக்கூடிய கிறிஸ்துவ சமுதாய மக்களுக்கும் உண்டு என்பதை தன்னுடைய எழுத்துக்களின் வழியாக, தன்னுடைய பேச்சுக்களின் வழியாக செயல்படுத்தி காண்பித்து வருபவர்தான் நம்முடைய தஞ்சை டோமினி அவர்கள். அந்த பாதையில் நம் சமுதாய மக்களை அழைத்து சென்று அவர்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேற வேண்டும் என்கின்ற அடுத்த தலைமையினுடைய உரிமைகளையும் போராடி வருவதுதான் நம்முடைய தஞ்சை டோமினி அவர்களை நான் பார்க்கின்றேன். நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் இங்கே இருக்கக்கூடிய ஆயர்மார்களுக்கெல்லாம் வேண்டுகோள் வைக்க இருக்கின்றேன். காரணம், இந்த மாதிரியான ஒரு அரசியல் நாலேஜ் அறிவு இருக்கின்ற ஒரு அடுத்தந்தையர்கள் கிடைப்பது ரொம்ப கஷ்டம். நம்மளுடைய மதுரை ஆனந்த் அவர்களாக இருந்தாலும் சரி, தஞ்சை டோமினி அவர்களாக இருந்தாலும் சரி, அரசியல் ஞானம் பெற்றவர்களாக அவர்களை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் அரசியல் தலைவர்களோடு அவர்கள் நெருங்கி பழகியவர்கள். அவருடைய எழுத்துக்களின் வாயிலாக பல்வேறு புத்தகங்களை படித்து இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் எப்படி செல்கிறது என்பதை அறிந்து வைத்திருப்பவர்கள். அவர்களை கொண்டு போய் ஒரு சின்ன பங்கிலே போட்டு சிறையில் அடைத்து விடாதீர்கள் என்று நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் கிறிஸ்துவ சமுதாயம் அரசியல் ஞானம் இல்லாத ஒரு சமுதாயமாக இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நான் நினைத்து பார்த்துதான் ஆக வேண்டும். 1938 அண்ணல் அம்பேத்கர் அவர்களை, நீங்கள் மதம் மாறப்போகிறீர்களாமே, எந்த மதத்திற்கு மாறப்போகிறீர்கள் என்று அவரை போய் கேட்டார்கள். நான் தேர்ந்தெடுத்து வைத்திருப்பது கிறிஸ்துவ மதத்தையும் பௌத்த மதத்தையும் தான். கிறிஸ்துவ மதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் எனக்கு பிடிக்கும். ஆனால் அதை நடத்தி செல்கின்ற கிறிஸ்துவ மிஷினரிமார்கள், மக்கள் மதம் மாறினால் போதும்,
அவர்களுடைய வாழ்க்கை உரிமைகளை பற்றி அவர்கள் கண்டுகொள்வதில்லை. அவர்களுக்கு அரசியல் ஞானம் இல்லை. நிச்சயமாக 50 வருடங்களுக்கு பின்பு அவர்கள் வருத்தப்படுவார்கள். அவர்களை பற்றி பேசுவதற்கு சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ அல்லது சட்டம் இயற்றுகின்ற அவைகளிலோ அவர்களுக்கான தகுதி பெற்றவர்கள் உருவாக்க மறந்து விடுகிறார்கள். பள்ளிகள் நடத்தினால் போதும், ஏழை எளிய மக்களுக்கு உதவினால் போதும் என்கின்ற அந்த எண்ணத்தோடு மட்டும்தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். அரசியல் தளங்களில் இருந்தால்தான் அவர்களுடைய உரிமைகளை பெற முடியும் என்ற கருத்தை 1938 அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டது. இன்றைக்கும் அது நடைமுறையில் இருக்கிறது. இப்படிப்பட்ட அருட்தந்தையர்களை நீங்கள் எங்களுக்கு, குறிப்பாக எங்களுக்கும் சரி, எங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை ஜொல்லமாக இருக்கிறதுனால பார்த்தா பல பலன் இருக்க மாதிரி தெரியும். நாங்களும் அவமானப்படுகிறோம், அசிங்கப்படுகிறோம். அரசியலிலே பல்வேறு சூழ்நிலைகளிலே சிக்கி தவித்து கொண்டும் இருக்கின்றோம். இவற்றையெல்லாம் போக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் இளைஞர்கள் பலர் இந்த சமுதாயத்திலே அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற பங்கு தந்தையர்களுடைய அந்த அரசியல் ஞானம் தேவை. இவர்கள் இருந்து இளைஞர்களை உருவாக்கினால்தான் இன்றைக்கு அரசியலில் ஏன் கிறிஸ்தவர்கள் நுழைய வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன் என்று சொன்னால் அப்போதுதான் நமக்கான உரிமைகள், எத்தனையோ கல்விக்கான உரிமைகளை நாம் இழந்து விட்டோம். நம்மளை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசுவது யார்? யார்கிட்டயாவது போய் சொல்லி எங்க கொஞ்சம் பேசுங்க. ஏன் நம்மள்ட ஆள் இல்லையா? சட்டமன்றத்தில் துணிச்சலாக நான் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதனால்தான் கிறிஸ்தவர்களுடைய உரிமைகளை பற்றி பேசுவதற்கு நான் சட்டமன்றத்தில் யாரிடமும் அனுமதி பெறாமல் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அதே போல நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு நாம் அனுப்ப வேண்டாமா? நாம் தமிழகத்தில் 15% இருக்கிறோம், மறந்துவிட வேண்டாம். அரசு ரெக்கார்டு படி 7.2%. மற்ற கிறிஸ்தவர்கள் என்ற கணக்கை எடுத்துக்கொண்டால் இன்னொரு 7%, 14-15% இருக்கிறோம். ஆனால் நமக்கான ஒரு உறுப்பினர்களை கூட நாம் அனுப்புவதற்கு முடியாமல் போவதற்கு காரணம் எல்லோரையும் அரசியல் மயப்படுத்தப்பட முடியவில்லை. எனவேதான் அன்பு ஆயர் பெருமக்களுக்கெல்லாம் நான் வேண்டுகோள் வைப்பேன், அரசியலிலே தெளிவு பெற்றவர்கள், பல்வேறு சூழ்நிலைகளிலே எப்படி இவர்கள் முடிவெடுக்கிறார்கள் என்பதை தீர்மானமாக குறிப்பிட்டு விவாதம் நடத்தக்கூடிய வகையில் திறமை படைத்த அருட்தந்தையர்கள் என்று சொன்னால் நான் தஞ்சை டோமி அவர்களையும் ஐயா மதுரை ஆனந்த் அவர்களையும் நான் குறிப்பிட்டு சொல்லுவேன். இன்னும் பலர் இருக்கிறார்கள், தமிழ் தேசியம் பேசக்கூடிய அருட்தந்தையர்கள் இருக்கிறார்கள், அவர்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். இணைத்து கொண்டு ஒரு அரசியல் ஞானம் பெற்ற ஒரு சமுதாயமாக கிறிஸ்துவ சமுதாயத்தை நீங்கள் எல்லாம் மாற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த வெள்ளி விழா நாயகர் அருமை அருட்தந்தை தஞ்சை டோமி அவர்களுடைய இந்த விழாவிலே உங்களை எல்லாம் வேண்டுகோள் வைப்பதற்காகத்தான் நேற்று சட்டமன்றம் முடிந்தவுடனே வேகமாக கிளம்பி இங்கே வந்தேன். காரணம் இது போன்ற விழாக்களில் தான் உங்களை எல்லாம் சந்திக்க முடியும், மக்களை சந்திக்க முடியும். பல்வேறு அரசியல் சூழ்நிலைகளிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பல சிஸ்டர்ஸ்லாம் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளிலே நடக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை பார்த்து கதறி அழுகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நான் பார்த்துள்ளேன். அவர்களுக்கான தீர்வுகளை நாங்கள் தீர்ப்பதற்கு ஒன்றொன்றாக முடிவுகளை எடுப்பதற்கு இன்றைக்கு நமக்கு ஆன ஒரு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பை நாங்கள் பெற்றுள்ளோம். அதனால்தான் இன்றைக்கு பள்ளிகளில் மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் சர்டிஃபிகேட் இங்கு கிடைப்பதற்கான அந்த முயற்சிகளையும் மேற்கொண்டு அதற்கான அரசாணையையும் நாம் பெற்றிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, உபதே
ஆலயங்களிலே பணியாற்றுகின்ற அந்த உபதேசியார்கள், ஏன்னா நான் ஒரு உபதேசியாருடைய பையன், உபதேசியார்கள் கோயில் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரம் இன்னும் உயர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களிடம் பேசி உபதேசியார் நலவாரியம் என்கின்ற அந்த நலவாரியத்தையும் உருவாக்கி தந்திருக்கிறோம் என்று சொன்னால் இன்னும் பல திட்டங்களை நம்முடைய மக்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் தயவு செய்து வர இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாம், அதுவும் குறிப்பாக கிறிஸ்தவ இளைஞர்கள் அரசியலிலே வர வேண்டும். அதற்காக இந்த மாதிரியான அருட்தந்தையர்கள் நிச்சயமாக அவர்களை என்கரேஜ் பண்ணி உதவுவார்கள். ஏனென்றால் இளைஞர்களை, எத்தனையோ இளைஞர்களை நாம் படிக்க வைத்திருக்கிறோம், எத்தனையோ பேர் படிக்கின்றார்கள், எத்தனையோ பேர் பல தளங்களிலே மிகப்பெரிய அந்தஸ்திலே வந்திருக்கிறார்கள். இந்த அரசியல் தளத்திலும் நீங்கள் அவர்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை நல்கிய அருட்தந்தை தஞ்சை டொமினிக் அவர்களுக்கும், இன்றைக்கு பல்வேறு தளங்களிலே அவர் பணியாற்றினாலும் அரசியல் தளத்தில் அவர் கடிதம் எழுதுகின்ற அந்த குறிப்பாக அரசியல் கட்டுரைகள் நையாண்டிகளை எல்லாம் நான் பார்த்து வியந்திருக்கிறேன். அவரை பாராட்டி இவ்வளவு சிறப்புகளும் பெற்ற அருட்தந்தை அவர்கள் நீண்ட ஆயுளும் உடல் நலமும் இறை ஆசியுடன் பெற்ற நம் சமுதாய மக்களுக்கான நமது உரிமை போராட்டத்திலே நம்மோடு துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை நல்கிய அத்தனை நல்வளங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.